கருப்பு பண முதலைகளின் சொர்க்கம் சுவிஸ் வங்கிகள். ஒரே தாரக மந்திரம், ரகசியம் காப்போம். அந்த ரகசியம் காப்போம் என்கிற அடிப்படையிலே தான் உலக கோட்டீஸ்வரர்கள் அனைவரும் சுவிஸ் வங்கிகளை நாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியர்களின் கருப்பு பணம் 4.8 லட்சம் கோடி ரூபாய். இந்தியர்களின் கருப்பு பணம் உலகம் முழுக்க குறிப்பாக சுவிஸ் வங்கிகளில் தஞ்சமடைந்திருக்கிறது என்பது தகவல். ஆனால் இன்றைய நிகழ்வில் இந்த கருப்பு பணம் 12,615 கோடியாக குறைந்திருக்கிறது. இது சுவிஸ் வங்கியினுடைய சமீபத்திய தகவல். இப்படியே குறைந்து கொண்டே போனது என்று சொன்னால் நல்லதுதானே என்று நீங்கள் கேட்கலாம். இந்தியர்களின் கருப்பு பணம் சுவிஸ் வங்கியில் இல்லை என்று அறிவித்து விட்டு போகலாமே, தேசிய அளவிலே நாடாளுமன்றத்திலே சர்ச்சைகள் எழுவதற்கான வாய்ப்புகளே இல்லையே என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிடலாம். நாங்கள் தான் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோமே என்று இன்றைய ஆட்சியாளர்கள் கூட மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் இந்தியர்களினுடைய கருப்பு பணம் குறித்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று உச்சநீதிமன்றமும் கேட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமான கருப்பு பணமும் காலாவதியாகி போய் அந்த பணம் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் என்கிற நம்முடைய எண்ணத்தில் மண் விழுந்திருக்கிறது. இது குறித்து தான் அலசி ஆராய்கிறது இன்றைய விவாத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதே தலைப்பு குறித்து பல முறை நம்மிடத்திலே வந்திருந்து கலந்து கொண்டவர்களைத்தான் நாம் அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வ ஊடக பேச்சாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினருமான பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் பொன் கிருஷ்ணமூர்த்தி. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சமூக ஆர்வலர் செந்தில் வேல் இது குறித்த விளக்கங்களை தர உள்ளார். வணக்கம் செந்தில் வேல். நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கருப்பு பண மீட்பு குறித்தும் நாங்கள் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் இந்த கருப்பு பணத்தை அதிரடியாக மீட்போம் என்று வான் அதிர குரல் கொடுத்தவர்கள் இந்த பிரச்சனையில் தற்பொழுதைய குரலை எவ்வாறு கொடுக்க போகிறார்கள் என்று உரிமை குரலில் சொல்வதற்காக கல்யாணராம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான கல்யாணராமன் அவர்கள் பல புள்ளி விவரங்களுடன் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் கல்யாணராமன். பொன் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப பாத்தீங்கன்னா பெருமளவு குறைந்து விட்டது. நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னது போல 4.8 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது என்று சொல்லி இடையதளங்களிலே எல்லாம் இருந்து வந்திருக்கிறது, தகவல்களும் வந்திருக்கிறது. HSBC-யுடைய ஹெர்ரி பல்சியானி தான் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அரசு கேட்டு பார்த்தது கிடைக்கவில்லை. அதே நேரத்திலே சுவிஸ் வங்கியும் சில குறிப்புகளை வெளியிட்டது. இவைகளை எல்லாம் மீறி HSBC-யில் ஊழியராக பணியாற்றிய ஹெர்வி பல்சியானி பட்டியலையை வெளியிட்டார். அதற்கு பிறகாவது இந்திய அரசு விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா என்று பார்த்தோம். நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்குள்ளாக கருப்பு பணம் குறைந்தே போனது. இன்னும் சில மாதங்களில் இது இல்லவே இல்லை. ஆக கருப்பு பணத்தை மீட்டீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு, கருப்பு பணம் இருந்தால் தானே மீட்பதற்கு என்று நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு வசதியாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, கடந்த எங்கள் யூபி ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு பிரணாப்குமார் முகர்ஜி அவர்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து பிஜேபி முடக்கிய போது கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் குக்குரலிட்டு நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டே வந்த நேரத்தில் மிக தெளிவாக ஒன்றை பிரணாப்குமார் முகர்ஜி அவர்கள் சொன்னார்கள். வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய கருப்பு பணத்தினுடைய அளவு 7,000-9,000 கோடிக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் வந்து தவறான புள்ளி விவரங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் சொன்ன கணக்கு என்ன தெரியுங்களா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போல் 85 லட்சம் கோடி ரூபாய். பிஜேபியினுடைய தாரக மந்திரமாக முழங்கி கொண்டிருந்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 85 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளிநாடுகளில் வங்கிகளில் இந்தியர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் எங்களுடைய நிதியமைச்சர் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களே சொல்கிறீங்க 12,000 கோடி கூட கிடையாது. இருக்கிறத 7-9,000 கோடி தான். அதை நாங்கள் திருப்பி திருப்பி சொன்னோம். இவங்களுக்கு தெரியாமல் தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்கள், அந்த 100 நாள் என்ன கணக்குன்னே தெரியல.
முடியுமா முடியாதா என்ற ஒரு ஒரு வரையறத்துக்குள்ள தங்களை தயார்படுத்திக் கொள்ளாத ஒரு நிலையில் ஆட்சிக்கு வந்தால் போதும் என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தோடு செயல்பட்ட அவர்கள் 85 லட்சம் கோடியை மீட்டு வந்து ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் 15 லட்சம். ரொம்ப அழகா சொன்னீங்க, இன்றைய குடியரசுத் தலைவர் சொன்னதை, அன்றைய நிதியமைச்சர் சொன்னதை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னீர்கள். நான் இந்திய மக்களின் கவலையோடு கேட்கிற கேள்வி எல்லாம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சுவிஸ் வங்கியிலே இருந்தது நிதர்சன உண்மை. இன்றைக்கு மீட்போம் மீட்போம் என்று நீங்களும் அவர்களும் மாறி மாறி போட்டுக்கொண்ட சண்டையிலே இந்த டிரான்சாக்ஷன் என்பது மாறி கைமாறி உருமாறி இன்றைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆகவே 10 ஆண்டுகால உங்களுடைய ஆட்சியிலும், இன்றைய 1 ஆண்டுகால நரேந்திர மோடியினுடைய பாஜகவின் ஆட்சியிலும், இந்த கருப்பு பணம் என்பது கருப்பு பண முதலைகளுக்கு ஆதரவான நடவடிக்கை எடுக்காத ஒரு தன்மையின் காரணமாக இப்பொழுது வெகுவாக குறைந்து விட்டது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவதுங்க, சட்டியில இருந்தா தாங்க அகப்பில வரும். அங்க ஒண்ணு சட்டியில ஒண்ணுமே கிடையாது. இதை நாங்கள் திரும்பி திரும்பி அவங்களுக்கு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு இப்போதான் புரிஞ்சுது. HSBC பேங்க்கை பற்றி சொன்னீங்க, 634 கணக்கை நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம். அதை நீங்கள் கூட ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, அவரே வெளியிட்டிருக்கிறார், அவரே வெளியிட்டது. அதில் வந்து ஸ்பெஷல் இதெல்லாம் அமைச்சோம், யார் இவங்க தான் அமைச்சாங்க, எங்களுக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அமைக்கிறதுக்குள்ள ஆட்சி போச்சு, இவங்க வந்து அமைச்சாங்க. ஆனால் அந்த 634 பேர்களையும் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கிட்ட கொடுத்த போது அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி பேருக்கு மேலே வங்கியை துவக்கியதோட சரி அவங்க கணக்கு அங்கே ஹேண்டில் பண்ணவே இல்லைன்ற ஒரு பதிவு செய்திருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். இப்பொழுது நீங்கள் மாறி மாறி பேசி கொண்டிருந்த இந்த நேரத்திலே கணக்கை சுத்தமாக துடைத்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்றுதான் என்ன கேட்குறங்க. கணக்கை சுத்தமாக துடைச்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் கல்யாணராமனும் பணம் போட்டு வச்சிருக்கிறோம். கல்யாணராமன் 1 லட்சம் கோடி ரூபா போட்டு வச்சிருக்காரு, நான் 2 லட்சம் கோடி போட்டு வச்சிருக்கேன். எங்கள் ரெண்டு பேரும் பிடிக்க முடியாதா என்ன? அது சரி, இப்போ பிடிக்கலாம, யார் எடுத்துட்டு போனா தெரியாதா என்ன? அதில் கேட்டா சொல்லிட்டு போறான். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா, கருப்பு பண விவகார பட்டியலில் உள்ள 289 பேரின் கணக்கிலே பணம் இல்லை என்கிற ஒரு தகவலை தான் பாஜகவினுடைய அரசு, மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்திருக்கிறது. உண்மையா அதுதான். சுப்பிரமணிய சாமி தொடர்ந்த வழக்கில் வெகு வேகமாக செயல்பட துடித்த உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலான்னு கேட்கிறேன். அதாவதுங்க, கணக்கு தொடங்க நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துங்க. 6 மாதம் ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்தோம்னா, இப்போ நீங்களும் நானும் ஒரு வெளிநாட்டில் 6 மாதம் தங்கிட்டோன்ற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா 10,000 ரூபா கொடுத்தா போதும், வங்கி கணக்கு தொடங்கிடலாம் வெளிநாட்டில். அந்த மாதிரி தொடங்கின கணக்கில் 300 பேர் தொடங்கினதோடு சரி அதுக்குள்ளே பணமே போடலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 9,000 கோடி கூட பிரணாப் குமார் முகர்ஜி மிக தெளிவாக சொன்னார்கள், அயல் நாடுகளில் வாழுகின்ற இந்தியர்களுடைய பணமும் சேர்த்திருக்கிறது, பொறுமையா பேசுங்கய்யா. யாரும் இந்தியாவில் வந்துங்க நிறைய பேர் இங்கேயே பெரிய சுழற்சியில தான் பணம் ஓடிட்டு இருக்கு, ஆனா இங்கேயே கருப்பு பணத்தை நிறைய. காங்கிரஸ் அரசு என்ன சொல்லியது என்று சொன்னால், பாஜகவினர் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தை முடக்கி கருப்பு பண விவகாரத்தை பெரிதாக்கினார்கள், ஆக இன்றைய சூழ்நிலையை அவர்கள் மீட்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் காங்கிரஸும் குறிப்பிட்டு சொல்லும். அதுதான் இந்த 7,000-8,000 கோடி மீட்க மறுக்கிறார்கள் தான், இந்த 1 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 85 லட்சம் கோடிலாம் அங்கே கிடையாது. இப்ப அதிகாரபூர்வமான தகவலே வந்திருக்கிறதுங்க, 12,615 கோடி இருக்குதுன்னு சொல்லிதான் சரிந்து இருக்கிறது, சரிந்த தொகை தான். நான் என்ன கேட்கறேங்க, ஒரே கேள்விதாங்க, நான் ரொம்ப பணியோடு உங்ககிட்டயும் கேட்கிறேன், கல்யாண ராமங்கனும் பதில் சொல்லணும் அதுக்கு. யார் பணம் போட்டு எடுத்துட்டாங்களோ தெரியாதா என்ன? சரி, இப்ப கருப்பண விவகாரத்தை கை கழுவலான்றீங்களா? கை கழுவலாம் நான் சொல்லவே இல்லையங்க. அதை பிடிக்க வேண்டும், இங்க கொண்டு வர வேண்டும். கருப்பு பணத்தை முடக்கியவர்கள் இந்த தேச துரோகிகள் என்று நான் பதிவு செய்ய. அது மாத்திரம் இல்ல பொன்கிருஷ்ணமூர்த்தி, ஒரு சிலருடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லை, அவங்க வேறு மாதிரியாக அதை வந்து மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் என்கிற விவகாரம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, கருப்பு பண விவகாரம், 24,000 பேர் பட்டியல் கிடைத்தது என்கிற ஒரு தகவல், அந்த 24 பேர்ல வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பேருடைய, பல நாடுகள் நியூசிலாந்துல வந்து 10,372 பேர் தகவல் அளித்தது, அதே மாதிரி ஸ்பெயின்ல வந்து 4,169, இங்கிலாந்துல 3,164, ஸ்வீடன்ல 2,404, டென்மார்க்ல 2,145, பின்லாந்து 685, போர்ச்சுகல்ல 625, ஜப்பான்ல 440, சால்வேனியாவில 44 தகவல் அளித்தன. இந்த தகவல் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது தான் கேள்வி. இப்போ நடவடிக்கை அந்தந்த நாட்டு, எல்லா நாட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் இருப்பும் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க உண்மை. நாம இந்தியாவில் இவ்வளவுதான் இருக்குது, நாம ஏற்கனவே சொன்னோம். இப்ப அதுவும் புள்ளி விவகாரங்களோடு வந்து தொடர்ந்து பேசுவோம். இப்ப செந்தில் வேல் என்ன சொல்றீங்க, இப்ப வந்து பணம், கருப்பு பணம்
வெகு அளவு சரிந்திருக்கிறது, டிரான்சாக்ஷன் மாறி மாறி போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கருப்பு பணம் என்ற பேச்சே இருக்காது, சுவிஸ் வங்கிகளில் போடுவதற்கு இனிமேல் வந்து பண முதலைகள் தயாராக இருக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் வேறு வேறு பாதையில் தங்கத்தில் முதலீடு செய்ய சென்று விட்டார்கள். இன்னும் பல தொழில்களில் முதலீடு செய்து சுவிஸ் வங்கியிலே இருந்த பணத்தை எடுத்து வேறு மாற்று வழிகளில் வழிமடை செய்து விடுகிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இப்பொழுது கருப்பு பணம் சரிதல், இந்த கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு அங்கே கருப்பு பணமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுமோ என்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுவிஸ் வங்கியில கம்மியா இருக்கு, ஆனா நிச்சயமா இடம் மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா அந்த இப்ப புதுசா இப்ப ஏற்கனவே ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இப்ப இடம் மாறினது பல இடத்துல இடம் மாறி இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது, நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளவு சீக்கிரமா 100 நாட்டில் பிடிக்கிறது வந்து 100 நாள் அதிகபட்ச டைம், நினைச்சா எப்போ வேணாலும் அதை செய்ய முடியும், ஒரு அரசாங்கம் நினைச்சா எதை வேணாலும் செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பலம் இருக்கு. நிச்சயமா ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளவு சீக்கிரமா ஒரு வேலையை செய்யும், அதிகாரத்திலே அமர்ந்ததற்கு பிறகு இதில் நடவடிக்கை எடுக்க சுணக்கம் காட்டுகிறார்கள் என்கிற பேச்சுதான் சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தகவல். அதைத்தான் பாஜகவும் செய்து வருவதாகவே நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிலே பலத்த கொட்டு கொட்டியதற்கு பிறகு இவர்கள் சமர்ப்பித்த தகவல் என்பது மிகவும் வேடிக்கையா இருக்கிறது. கருப்பு பண விவகாரம் தொடர்பாக பெயர்களை வெளியிடுவது விசாரணையை பாதிக்கும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களே தகவல் கொடுத்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் தாக்கல் பண்ணிடுவோம், அது விசாரணையின் முழு அளவை பாதிக்கும், ஆகவே அதை கேட்காதீர்கள் என்று உச்ச நீதிமன்றத்துக்கே மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி பரவாயில்ல பட்டியலை கொடு என்று உச்சநீதிமன்றம் கேட்டது என்பதும் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பிரச்சனை இல்ல. அருண்ஜேட்லி அவர்கள் இந்த பெயரை வெளியிடுவதற்கு தயங்குவதற்கான காரணங்கள் உங்களுக்கு புரிகிறதா கேட்கிறேன். யாரையோ காப்பாற்ற கூட தயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, அதனால தயங்கலாம். இல்ல இல்ல, பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகிற போது சொன்னார், கருப்பு பண விவகாரமாக நாடாளுமன்றத்திலே அதிகமாக குரலை உயர்த்தியவர்களே பாஜகவினர். இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற பொழுது அவர்களையும் காப்பாற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஆமா, கண்டிப்பா. ஆனா அது அதான் சொல்றேன், அந்த கவர்மெண்ட் நடத்துறதுல வந்து தயக்கம் இப்படி காட்டுறதுனால அது வந்து ஒரு தெளிவா செய்ய முடியல. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த தெளிவான வேகம் இல்லை. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு தெளிவு இருந்தது, ஆளுங்கட்சியா வரும்போது அந்த வேகமும் தெளிவும் கிடையாது. வேகமும் தெளிவும் இல்லையா? அல்லது வந்து அவர்கள் எப்பொழுதுமே வந்து இம்மாதிரியான நபர்களுக்குத்தான் ஆதரவானவர்கள். ஆதியார பொறுப்பிலே இருக்கிற ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே இப்படி இப்படி இருக்கு, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆதரவு அளிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறீர்களா? நிச்சயமா அதுதான் உண்மையா இருக்கும். சுவிஸ் கல்யாணராமன், சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் கருப்பு பணம் 10% குறைந்திருக்கிறது, 90% இருக்கு. ஆனா அந்த 90% அளவு என்னன்னா நாம எதிர்பார்த்த அளவு இல்லை, 12,615 கோடி தான் அப்படின்றாங்க. இதையாவது மீட்டு கொண்டு வருவீர்களா என்கிற ஒரு நப்பாசையோடு தான் இந்த கேள்வி ஆரம்பிக்கிறது. ஆகவே அருண்ஜேட்லி பேசியது, இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் கொடுத்த தக்க தகவல், மனுதாக்கல், இது குறித்து நிதி அமைச்சகம் காட்டிய ஆர்வம் எல்லாம் மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் உல்லாச பயணம், நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கும் போக போறீங்கன்னு நினைக்கிறேன். பிரதமரை சொல்கிறேன், குறிப்பிட்டு சொல்கிறேன். அதாவது சொல்வதும் ஒன்று செய்வதும் அதே உண்மை. நான் 1 by 1 வரேன். மே 12 இந்த வருஷம் மே 12 3வது அறிக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் பண்றேன். அதுல ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அதுல கொடுக்கப்பட்ட 628 வங்கி கணக்குகளில் 422 வங்கி கணக்குகள் யார் என்று ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை துவங்கியுள்ளது. அதில் 4,526 கோடிகளுக்கான பணம் 220 அக்கௌண்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கு, டேக்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, பெனல்ட்டி டேக்ஸ் 2 கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 4,526 கோடி உங்களுக்கு எதிரானவர்கள் பட்டியலாம் வெளியிட்டீங்க, அது எதிரானவங்களா இல்லையான்றதெல்லாம் இங்கே கேள்வியே கிடையாதுங்க. இது தவிர்த்து 206 பேரை வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, பேர் இருக்கு ஆனால் நபர் யாருன்னு தெரியல. சரி, இது வந்து 628 பொறுத்தவரையில் முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம பேசிட்டு இருக்கிறது HSBC-உடைய சுவிட்சர்லாந்து பிரான்ச்சை பற்றி மட்டும்தான். அங்கே 283 பிரான்சஸ் ஆஃப் வேரியஸ் பேங்க்ஸ் இருக்கு இருக்கு. ஏன்னா இதுல இருந்து 4,526 கோடிகளுக்கான வேல்யூ கலெக்ட் பண்ண முடியும்னா 280, அது வந்து வெறும் 220 பேராண்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியும்னா 283 பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைல்ஸ்க்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கு. இது ரெண்டாவது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 327 வங்கிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டேன். நான் வரேன், ஒன்னு வரேன். நீங்க
வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ரெக்கார்டு. ஓகே, ஆக 7,000 to 9,000 crore என்று பிரணாப் முகர்ஜி கூறிவிட்டார். பிரணாப் முகர்ஜினா காடா, ஒரு நிதி மந்திரியா இருந்தவர், காங்கிரஸ் உடைய நிதி மந்திரியாக இருந்தவர், கள்ளவர்கள் கூட்டத்தில் இருந்து நிதி மந்திரியாக இருந்தவர். ஆக அவர் இப்படிதான் பேசுவார். பிரணாப் முகர்ஜி என்பவர் அன்றைய நிதி அமைச்சர், இன்றைய குடியரசு தலைவர். நீங்கள் மரியாதைக்கு சொன்ன நிதி அமைச்சர் காங்கிரஸ் நிதி அமைச்சர். பிரதமர் வணங்கி வழிபடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வழிபடுறதெல்லாம் இல்லீங்க, தவறு நெற்றிக்கண்ணி திருப்பினும் குற்றம் போட்டு அன்னைக்கு பிரதாப் தாஸ் சொன்னது தவறு. ஒன்னு சொல்லுங்க, இருங்க, ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். உங்க பெயர் சொல்லுங்க. என்னுடைய பெயர் வந்து ஹரிக்குமார் சார். ஹரிக்குமார், ஆமா சார். சொல்லுங்க ஹரிக்குமார், நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா, நம்மளுடைய வின் டிவி நிகழ்ச்சி தான் சார் பாத்துட்டு இருக்கேன். வின் டிவி நிகழ்ச்சி பாக்குறீங்க, இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உரிமை குரல். கண்டிப்பா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். இப்ப நான் வந்து ஒன்னு மட்டும் கேட்டிருக்கேன் சார், நம்ம காங்கிரஸ் தலைப்புலயும் சரி, பிஜேபி தலைப்புலயும் சரி, சமூக ஆய்வாளர் அந்த தலைப்புலயும் சரி, மூணு பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரிங்க, ஆனா மூணு பேருக்கு வந்து ஒன்னு மட்டும் கேட்டிருக்கேன் சார். இந்திய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூபாய்க்கு காசுக்கு எதிர்பார்க்காத அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் சரி யாருன்னா வராங்களா சார்? சரி ஹரிக்குமார், இப்போ தலைப்பு உங்களுக்கு நான் ஆரம்பத்துல மிக தெளிவா சொல்லிட்டேன். இப்போ சுவிஸ் வங்கியிலே இந்தியர்களின் கருப்பு பணம் 10 விழுக்காடு குறைந்திருக்கிறது. ஒரு காலத்துல நம்மளுடைய பழைய ஆட்சிகள் இருக்கும் போது, அண்ணா அம்பேத்கர் ஐயா அவர்கள் இருக்கும் போதும் சரி, பெரியார் இருக்கும் போது சரி, அண்ணா இருக்கும் போது சரி, அரசியலுக்கு வராதவங்க பல ஆயிரம் பேர். ஆனா இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா, பாமர மக்கள் கூட நான் அரசியலில் ஈடுபடுகிறேன் என்று அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணங்கள்? பணங்கள் மட்டும்தான் முக்கிய காரணங்கள். சரிங்க, இப்ப ஹரிக்குமார், இப்ப வந்து கருப்பு பண விவகாரம் தொடர்பாக நாம பேசிட்டு இருக்கோம், வேற ஏதாவது புதிய தகவல்கள்? ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கையிலே ஆதாரங்களை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அரசியல் பேசலாம், மேடை கச்சேரி மாதிரி பேசக்கூடாது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. இப்ப கல்யாணராமன், நல்ல தகவலை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நீங்க. புது பெயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மேல தனி ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற பணம் விதத்துல. இது தவிர்த்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பு பணம் அப்படின்ற கேட்டகரியில 14,958 crore ஆக்ஷன் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு வித் இன் இந்தியா. இது தவிர்த்து இந்த அரசாங்கம் பிளாக் மணிக்கு எதிரான பில் கொண்டு வந்து போன மே மாசத்துல, மே 11 அன்னைக்கு. கல்யாணராமன், இதில் இந்த தகவல் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க கடந்த ஆட்சியில வச்சிருந்த தகவல், இன்றைய ஆட்சியில தகவல் எல்லாம் மாறி மாறி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள். அவர்கள் ஆட்சியிலே அவர்களுக்கு வேண்டப்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த அரசு எந்திரம் இந்த கருப்பு பணத்தை மீட்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான தகவல் இல்ல. இந்த வேண்டப்படாதவர்கள் வேண்டப்படாதவர்கள் அது வந்து காங்கிரஸ்காரங்களா நீங்க தாராளமா பேசிக்கோங்க. இருங்க, காங்கிரஸ்காரர்களுடைய இயல்புலயே அது இருக்கு, வேண்டியவன் வேண்டாதவன் பிரிச்சு வச்சுக்கிட்டு செயல்படுறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை லிஸ்ட் இருக்கு, அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு, அந்த மேல இருக்கிற படம் இருக்கு இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டு தராசு முடிச்சுக்கிட்டு பரிமாற்றம் குறித்து நீங்கள் செயல்பட வேண்டிய 4 கருத்துக்களை குறிப்பிடுகிறேன் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் தான் வந்து 528 பேரின் பட்டியலை இந்தியாவிற்கு கொடுத்து உதவியவர். இப்போ இதுல வந்து 628 பேரின் இந்தியரின் பெயரை தான் பிரான்ஸ் இந்தியாவிடம் வழங்கியது. இதனை வைத்து இந்திய அரசு விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டு
அதாவது உங்க உளவுத்துறை உங்களுடைய அரசு இயந்திரங்களை காட்டிலும் இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதை வைத்துக் கொண்டுதான் நோவாம நோன்பு கும்பிடுறதுல நம்ம இந்திய ஆட்சியாளர் எப்ப கிடைச்சது இது 2009 கிடைச்சது 2010 வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுங்கன்னு 2010 இருந்து 14 வரை காங்கிரஸ் அடைகாத்து கொண்டே இருந்த விஷயத்தை 26ஆம் தேதி ஆட்சிக்கு வர்றோம் மே 27ஆம் தேதி எம்பி ஷா தலைமையில அதாவது கருப்பு பண விவகாரம் தொடர்பாக தகவல் கொடுப்பவர்களை பாதுகாத்தல் இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க காங்கிரஸ் உத்தரவாதத்தை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு பார்வையாளருடைய அழைப்பு ஐயா வணக்கம் எங்கிருந்து அதுக்கு நீங்க பேர் சொல்லுங்க ஐயா நான் பெரம்பூர்ல இருந்து ஷெரீப் பேசுறேன் சார் சொல்லுங்க ஷெரீப் நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கீங்களா பாத்துக்கிறேன் சார் கருத்துக்கள் இதுல சுருக்கமா ஒரு கருத்து சார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்ன இது 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து கருப்பு பண்ணா வெளிநாட்டுல இருக்குது அது கொண்டு வருவோம் அது வந்து கொண்டு வந்து தமிழ் இந்திய மக்களுக்கு வங்கி கணக்குல பணம் கொடுப்போம் ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் ஒரு அரசியல் ஸ்டார்ட் பண்ணாங்க 5-15 லட்சம் ரூபாய் நாங்க கேட்கல ஆனா ஓரளவுக்கு அந்த பணம் கொண்டு வரதுக்கு வழியை பாக்கணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவங்களும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க 4,500 கோடி ரூபாய் பணம் இருக்குது மீதி பணம் இல்ல எங்க போயிடுச்சு ஏது போயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் சொன்னது யாரு இவங்க இவர்களுக்கு இதான் பாஜகவினர் அதை குறிப்பிட்டார்கள் ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கருப்பு பண விவகாரம் எப்படி வந்து சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டாரோ அதே போலத்தான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சார் இது அரசியல் அப்ப பணமே இல்லைன்னு நினைச்சீங்க நீங்க இது அரசியல் இது இவங்க குறை சொல்றது இவங்க ஆட்சி வர்றதுக்கு ஒரு குறை சொன்னாங்க இது அது 2 பேர் செய்கிற அரசியலை நாம் காது கொடுத்து கேட்பதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறீர்கள் நன்றி ஷெரீப் இப்போ அவருக்கு வந்து விஷயம் புரியல ஷெரீப் என்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு எரியும் இல்ல இல்ல இது வரை 80 லட்சம் கோடி சொல்லிருக்கீங்க பிரதமருடைய பேச்சிலேயே இருக்கு பிரதமருடைய பேச்சில எங்கேயும் இல்லைங்க உங்களுக்கு நான் குடுக்கறேன் வாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு குடுக்கறேன் முதல்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஹெர்வி பல்சியாங்களுடைய வெளியீடு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாளிதழ்கள்லயே உங்களுக்கு வந்து டெய்லி பேப்பர்லயே வந்து இந்த இதை பற்றிய தகவல்கள் வெளியாயிச்சு 1195 இந்தியர்கள் யார் யாருன்ற ஒரு பட்டியலையும் அவங்க கொடுத்தாங்க எந்த பட்டியலையும் நீங்கள் கணக்கிலே வைத்து கொண்டு செயல்பட்டீர்களா என்பதுதான் ஒரு கேள்வியா இப்போ நான் சொல்ற லிஸ்ட்லயே வந்து 1300 பேர் லிஸ்ட் வந்திருக்கு எங்க 1300 உள்நாட்டு பாருங்க அவர் என்ன சொல்றாரு 624 பேர் முழங்குறாங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லை தாவூத் இப்ராஹிம் வந்து கொண்டுடுவாருன்ட்டு அப்படி எதுக்கு அவ்வளோ இது ஆட்சி நடத்துறீங்க அவர் கேட்டிருக்காருல்ல நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க லலித் மோடிக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாங்கம் இந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் பாதுகாப்பே கொடுக்க முடியாத ஒரு நண்பர்களே இந்தியர்களின் கருப்பு பணம் வெகுவாக குறைந்திருக்கிறது 10 விழுக்காடு குறைந்திருக்கிறது இப்பொழுது தற்பொழுது வெறும் 12,615 கோடி ரூபாய் தான் இருக்கிறதாம் இன்னும் சில மாதங்களில் ஒட்டுமொத்தமாக கருப்பு பணம் காணாமல் போய்விடும் பிறகு எப்படி மீட்டெடுப்பது தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும்